அனைவருக்கும் வணக்கம். சாய் சங்கரன் அகாடமிக். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்ம் ஓல்டு புக்ஸில் உள்ள செய்யுள் பகுதி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். திருவருட்பா, முதல் பாடல் வந்து திருவருட்பா. திருவருட்பாவை எழுதியவர் ராமலிங்க அடிகளார். இவர் கடலூர் மாவட்டத்தில் பிறந்தார். இவருடைய காலம் 5/10/1823 முதல் 1874 வரை. இவருடைய பெற்றோர் ராமையா சின்னம்மையார். இவருடைய இயற்பெயர் திருவருட் பிரகாச வள்ளலார். இவர் எழுதிய நூல்கள் ஜீவகாரண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். இவர் மத நல்லிணக்கத்திற்காக சமரச சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர். நெக்ஸ்ட் வந்து திருக்குறள். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். சென்னாப்போதர், அதாவது திருவள்ளுவருடைய மற்ற சிறப்பு பெயர்கள் சென்னாப்போதர், தெய்வ புலவர், நாயனார். இதில் 133 அதிகாரங்கள் உள்ளன. 1330 குறட்பாடுகள் உள்ளன. அறம், பொருள், இன்பம் என முப்பிரிவுகளை உடையது. இதன் சிறப்பு பெயர்கள், அதாவது திருக்குறளோட சிறப்பு பெயர்கள், முப்பால், பொதுமறை, தமிழ்மறை, உலக பொதுமறை என அழைக்கப்படுகின்றது. திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடுவது என்று குறிப்பிட்டிருக்காங்க இந்த புக்கில். அதாவது கிறிஸ்து ஆண்டு கிபி பிளஸ் 31 இட்ஸ் ஈக்குவல் டு திருவள்ளுவர் ஆண்டு. அதாவது 2000 எடுத்துக்காட்டுக்கு வந்து 2013 திருவள்ளுவர் ஆண்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 2013 பிளஸ் 31 இட்ஸ் ஈக்குவல் டு 2044. இதில் எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா, 2013 திருவள்ளுவர் ஆண்டு என்ன அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணலாம். நம்ம எந்த ஆண்டு கொடுத்தாலும் கிபி கொடுத்தாங்கன்னா பிளஸ் 31 அடிஷன் பண்ணோன்னா திருவள்ளுவர் ஆண்டை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நாலடியார். நாலடியார் சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு நாலடியார். இது 400 பாடல்களை கொண்டது. 400 பாடல்களை கொண்டது. இதன் சிறப்பு பெயர் நாலடி 400 என்று அழைக்கப்படுகின்றது. நாலடியார் வந்து 15 கீழ்கணக்கு நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது அற நூல், அறக்கருத்துக்களை கூறுவதனால இது அறநூல் சொல்கிறாங்க நாலடியார். அது மேல்கணக்கு நூல் என்றால் என்ன, கீழ்கணக்கு நூல் என்றால் என்னங்கிறத இதில் விளக்கி கூறியிருக்காங்க. மேல்கணக்கு நூல்னால் 10 பாட்டும் 8 தொகையும் சேர்ந்த நூல் மேல்கணக்கு நூல்கள். அதாவது சங்க நூல்களில் உள்ள மேல்கணக்கு நூல்கள் என்னெல்லாம் இருக்குன்னா 10 பாட்டு பிளஸ் 8 தொகை, 10 பிளஸ் 8 18 நூல்கள் மேல்கணக்கு நூல்கள். சங்க காலத்திற்கு பின் தோன்றிய நூல்கள் 15 கீழ்கணக்கு நூல்கள். இதில் பெரும்பாலான நூல்கள் அறன் நூல்கள். 15 என்பதற்கு மீனிங், அதாவது அர்த்தம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 18 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாலடியார் வந்து அறன் நூல். நெக்ஸ்ட் வந்து பாரத தேசம். பாரத தேசத்தை எழுதியவர் மகாகவி பாரதியார். பாட்டுக்கூறு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதி. இவருடைய காலம் 11/12/1882 முதல் 11/9/1921 வரை. நெக்ஸ்ட் வந்து நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகையை எழுதியவர் விளம்பி நாகனார். விளம்பிங்கிறதுக்கு வந்து ஊர் பெயர், நாகனார்ங்கிறது வந்து இயற்பெயர். இதுவும் 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. கடிகை என்பதன் பொருள் அணிகலன். இந்த கொஸ்டின் நிறைய தடவை டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கடிகை என்பதன் பொருள் அணிகலன், நான்கு மணிகள் கொண்ட அணிகலன். இந்த நூல் வந்து நான்கு அறக்கருத்துக்களை கூறுகின்றது. இந்த நூல் வந்து நான்கு அறக்கருத்துக்களை கூறுகின்றது. அதனால்தான் இது வந்து நான்மணி கடிகை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ள செய்யுள் பகுதி எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் டேர்ம், அதாவது ஓல்டு புக்ஸ் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் உள்ள செய்யுள் பகுதி எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். நன்றி.